ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் தான் ஜில். நீங்கள் வந்திருக்கிறது ஜில் ஸோன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, அப்டேட்டு எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் தேதி, பத்தாவது மாதம் 16ஆம் தேதி வந்து அப்டேட் வரலாம். இந்த மாதம் 16ஆம் தேதி வந்து அப்டேட் வரலாம். அதனால் அன்றைக்கி நம்மளால் கேம் விளையாட முடியாமல் போகும். ஏன்னு உங்களுக்கு தெரியும், அன்றைக்கி ஃபுல்லாக சர்வர் டவுன் ஆகிடும். அப்டேட் வரத்துக்கு இன்னும் 6 நாள் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா லீக் ஆகுது, அதாவது என்னென்ன வரப்போகுதுன்ட்டு வெளியே தெரியறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அதில் ஒரு சில விஷயம் வந்து இன்றைக்கி தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கி தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். நாளைக்கு என்னென்ன தெரிய போகுதுன்றது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடுத்து வர போகிற பெட்டை பற்றி பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை போட்ட நாய் மாதிரியே இருக்குது. எனக்கு பார்த்ததுமே அதான் தோணுச்சு, யாரா நாய்க்கெல்லாம் ஆயுத பூஜை போட்டு வச்சுக்கிறாங்க. இதான ஈவெண்ட் இது வரப்போதா, ஆயுத பூஜை ஈவெண்ட் அப்படின்னு இது வரப்போதா அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நோவா பெட்டுனா புது பெட்டு, அது வந்து ரப்போஸா ப்ரெட்டேட் ஆகும். அது ஏதோ வாயில் நுழைய மாட்டேது பேர், என்னவோ கருமம் ஏதோ ஒரு பேர் வச்சுன்னு போகிறானுங்க. ஆனால் நம்ம வாயில் நுழைய மாட்டேது, வாயில் நுழைய மாதிரி பேர் வச்சா மட்டும் போதும். இன்னொரு ஒரு காமெடியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது முதல் வந்து கட்டணம் இருக்குது, நீங்களே பாருங்கள். அந்த கட்டணம் வச்சு என்ன அது சண்டையை செய்ய போகுது, என்னன்னு எனக்கு தெரியல. கட்டணம் வச்சு சண்டை செய்யுமா, இல்லை போய் எங்கேன்னு வேப்பண்ணு இருந்தால் போய் தூக்கிட்டு வருமா, அது மாதிரியா என்னன்னு தெரியல. இந்த பெட்டோட ஸ்கில் என்னன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சால் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். எப்போ தெரிஞ்சாலும் சரி, அடுத்த வீடியோவில் அதை சொல்லிடுவேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பார்த்தாலே சிரிப்பு வருது, ஐயோ ஐயோ. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்தோட என்னது பேர் பேர் பேட்சு, அப்புறம் டிசம்பர் மந்தோட பேட்சு. நவம்பர் மந்த்து பார்த்திங்கன்னா ஏதோ நங்கூரம் போட்ட மாதிரி ஒன்று இருக்குது. டிசம்பர் மந்த்து வந்து அவ்வளோ மாஸ்க்கு, மாஸ்கில் ஒரு 4 ஓட்டை 10 ஓட்டைக்குது. ஓகே. அப்புறம் பார்த்திங்கன்னா 5 ஸ்கேட் போர்டு வரப்போகுது, அதாவது சர்ஃப் போர்டு 5 வரப்போகுது. இதில் 3வது இருக்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பக்கத்துக்கு லைட்டாக குச்சி மாதிரி இருக்குது, அதில் எப்படி நின்று வருவான் தான் எனக்கு டவுட்டு. சரி, ஸ்விம்மிங் பண்ணும்போது மேலே போனேன் தண்ணியில் முழுகின்னு போயிட மாட்டேன்னா, அதெல்லாம் ரொம்ப டவுட்டாக இருக்குது. ஓகே, இது வந்து சூனிய காட்சி வச்சுட்டு இருக்க அந்த ஸ்டிக்கு மாதிரி இருக்குது. எதுக்குன்னா நான் எப்படி சொல்கிறேன்னா, நேற்று அப்டேட்லேயே பார்த்தோம், ஒரு சூனிகாரி வந்து மேலே உட்காந்துட்டு இருந்தால் அது மாதிரி தான் இருக்குது. எப்படியும் இதெல்லாம் ஒரு 300 டைமண்டாவது இருக்கும், பரவாயில்ல, முடிஞ்சால் வாங்கலாம். சரி, நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்று ஒன்று வரப்போகுது. அது ஏதோ M1887 அப்படின்னு ஒரு கன்று வரப்போகுது. அந்த மினி ஷாட் கன் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கத்தி ஒன்று வரப்போகுது. நான் ஏற்கனவே போன மந்த்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் அந்த அப்டேட்டில் வரும்னு, ஆனால் அந்த அப்டேட்டில் வரல, இந்த அப்டேட்டில் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்க்கலாம் வருதா இல்லையான்ட்டு. நேற்று வீடியோவில் வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டர் ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் கேரக்டர் வரப்போகுது. அந்த மேல் கேரக்டரோட முகத்தை காமிக்கல, அதனால் ஸ்கில்லை மட்டும் காமிச்சிருக்காங்க. ஸ்கில் வந்து என்னன்னு சொல்லலை, அதோட இமேஜ் மட்டும் காமிச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா சவுண்டு மாதிரி காமிச்சிருக்காங்க, ஸ்பீக்கர் மாதிரி. இது என்னத்தை குறிக்குதுன்னு எனக்கே தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்து பார்க்க போகிற அப்டேட் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட். அப்படி என்னடா அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து கிராஸ்போவில் இருக்குது. கிராஸ்போவில் வந்து என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிங்கன்னா போய் எனிமி மேலே பட்டால் 5 மைனஸ் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா அது மாதிரிலாம் ஆகாது. ஷூட் பண்ணும்போது ஒரு வாட்டி அங்கே போய் வெடியும், அதுக்கப்புறம் தான் எனிமிக்கு வந்து 5 மைனஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 70 போகுது. இது ஏன் இப்போ குறையிலன்னு பார்த்தீங்கன்னா, நெட்டு வந்து ஸ்லோவாக இருக்குது. மேலே பாருங்கள், நான் எடுத்த வீடியோக்காரனுக்கு வந்து கொஞ்சம் நெட்டு ஸ்லோ. இவனும் கூட பார்த்தீங்கன்னா போய் வெடித தவிர எதுவுமே ஆக மாட்டேங்குது. மேலே வந்து 999+ கூட வந்துடும், நீங்கள் கவனிச்சு பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி படி வச்சு போட்டு தள்ளுவோம், அப்போ கூட சாவலை. இவ்வளோ சுட்டம் சாவலன்னு அப்போ நெட் சரியாக கிடைக்கல, அப்புறம் பொருள் நெட்டு கட்சி பண்ணி போயிட்டான். ஓகே, இதுக்கு மேலே வந்து கிராஸ்போவ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன், பார்க்கறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. கிராஸ்போவ் வெடிச்சா என்ன ஆக போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். அடுத்த டைமண்ட் ராயலுக்கு என்னடா ட்ரெஸ் வரப்போது, நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. அடுத்த டைமண்ட் ராயலோட ட்ரெஸ்ஸோட ட்ரெய்லர் வந்துருக்கு பாருங்கள். இதுதான் அந்த ட்ரெய்லர். பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒன்று இருக்குது, வேம்பையர் வந்துச்சு. வேம்பையரில் இப்போ வந்து ஃபீமேல் கேரக்டர் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, வேம்பையர் கவுண்டஸ் அதுதான் அந்த ட்ரெஸ்ஸோட பேர். பார்த்தீங்கன்னா இது வந்து அதோடய ட்ரெய்லரு ஓடிட்டு இருக்குது. பார்க்கறதுக்கு சுமாராக தான் இருக்குது, கேள்வி மண்டியெல்லாம் வச்சுருக்கா, பரவாயில்ல. போட வேண்டிய இடத்துல ட்ரெஸ் இல்லை, ஆனால் மற்ற இடத்துலலாம் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. சொல்ல போனால் அந்த ட்ரெஸ்ஸே எனக்கு பிடிக்கல, ஏன்னா அது கலர் மாற்றி கொடுத்துட்ருக்காங்க இதே மாடலை. ஓகே கேஸ், இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் பற்றி நீங்கள் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அப்டேட்டை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் ஷைனிங் அண்ட் கீப் ராக்கிங். பாய்.